Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. English la vaarthigala pirichu padikkiradhukana rules namba regular ah paathirukkom. Mottama or 7 8 rules vandu idhula irukku. Already vandu or 5 rules namba detail ah paathutom. Ippa namba therinjikka vendiya mukkiyamaana vishayam indha rules kattukumbodhu enna appadina endha edathil ella namba indha vaarthiye indha eluthukala pirikka koodadhu appindradha. Ena namba vandu divide pannakoodiya rules therinjikkira adhe samayam endha edathila pirikka koodadhungra அந்த எக்ஸப்ஷனும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு ரூல் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை கண்டினியூவாக நிறைய வீடியோஸ் வரும். அதை செக் பண்ணி பார்த்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதில் எந்தெந்த இடங்களில் இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுமா அப்படின்றத தெரியும். ஸோ சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்கும் மறக்காமல் அப்டேட் பண்ணிடுங்க. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறதுல ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் வந்து நம்ம லெசன்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக வந்து எந்தெந்த இடத்துல பிரிக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த இடங்கள்லாம் சேர்த்து தான் வச்சு படிக்கணும். இதெல்லாம் பிரிக்கக்கூடாது. எதெல்லாம் அப்படின்னா டைக்ராஃப்ஸ். டைக்ராஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறது டிஹெச்சு பிஹெச் டபிள்யூஹெச் இந்த மாதிரி ரெண்டு எழுத்து ரெண்டு கான்சனன்ட் எழுத்து சேர்ந்து ஒரு சவுண்டு தான் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ டீயும் ஹெச்சும் வருதுன்னா டீக்கு தனியாக ஹெச்சுக்கு தனியாக நம்ம சவுண்ட் கொடுக்க மாட்டோம். ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு சவுண்ட் தான் கொடுப்போம். இந்த மாதிரி டயக்ராஃப்ஸ் வர இடங்கள்ல நம்ம வந்து அந்த டயக்ராஃப்ஸை பிரிக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், கேதர் அப்படின்ற இந்த வார்த்தையில் ஜிஏ அதுக்கப்புறம் டிஹெச் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ரூல்ஸ் படி பிரிக்கும்போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து வவல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம் இல்லையா? அப்போது இந்த ஈங்கிறது ஒரு வவல், ஏங்கிறது ஒரு வவல், அதுக்கு இடையில ரெண்டு கான்சனன்ட் இருக்குது. ஸோ இந்த கான்செப்டில் நம்ம பிரிக்கும் போது என்ன பண்ணுவோன்னா இந்த கான்சனன்ட்டுக்கு அடுத்த வர்ற வவல் என்ன சவுண்டில் இருக்குது, அதுக்கு முன்னாடி என்ன சவுண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு இடையில வரக்கூடிய ரெண்டு கான்சனன்ட்டை நம்ம எந்த இடத்துல பிரிக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்த ரூல் படியே போனாலும் இந்த டிஹெச் அப்படின்ற இந்த ரெண்டு கான்சனன்ட்டும் நமக்கு ரெண்டும் சேர்ந்து ஒரே சவுண்டு தான் கொடுக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிஹெச்சோட இந்த வேர்டை வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதை ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம படிக்கணும். கேதர் கேத் அர் கேதர் அந்த மாதிரி தான் படிக்கணும். அப்போது டயக்ராஃப்ஸ் வர இடங்களில் நம்ம இந்த டயக்ராஃப்ஸை பிரிக்கக்கூடாது. ரெண்டாவது பாருங்கள், வவல் டீம்ஸ். வவல் டீம்ஸ் அப்படின்னு சொல்கிறது இங்கேயும் ரெண்டு வவல்ஸ் சேர்ந்து, அதாவது ரெண்டு உயிரெழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சவுண்ட் கொடுக்கும். இப்போ இஏ வந்து ஈங்கிற சவுண்டு, டபுள் இ சேர்ந்து ஈங்கிற சவுண்டு, இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு வவல்ஸ்க்கு சவுண்ட் வந்து சொல்லிடுவோம். அந்த மாதிரி அந்த வவல்ஸ் வந்து ரெண்டு சேர்ந்து வர வவல்ஸை நம்ம சேர்த்தே தான் படிக்கணும், அதை பிரிக்கக்கூடாது. இப்போ வந்து பி வர் அப்படி தான் படிக்கணும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு வவல் இருக்குது, இடையில வந்து கான்சனன்ட் வருது, அந்த மாதிரி நமக்கு இங்கே ரூலே கிடையாது. அந்த அந்த வவல்ஸ் டீமோட வச்சு தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர் கண்ட்ரோல்டு வவல்ஸ். ஆர் கண்ட்ரோல்டு வவல்ஸில் இது என்ன அப்படின்னா இந்த வவலை வந்து அதோட சவுண்டை இந்த ஆர் வந்து கண்ட்ரோல் பண்ணும். என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஃபார் அப்படின்னு படிக்கும்போது அந்த ஏயோட சவுண்டை விட ஆரோட சவுண்டு அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஏ சவுண்டை தாண்டி ஆரோட சவுண்ட்ரோல் ஏயோட சவுண்டை கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் வந்து கண்ட்ரோல்டு வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வரும்போதும் அந்த ஆர் கண்ட்ரோல்டு வவல்ஸை நம்ம அப்படியே தான் வச்சு படிக்கணும். அதை ரெண்டையும் பிரிக்கக்கூடாது. இப்போ இது வந்து வவல், இது வந்து கான்சனன்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு நம்ம பிரிக்கக்கூடாது அப்படின்றது தான். ஏன்னா இங்கே ஒரு வவல் இருக்குது, இங்கே ஒரு வவல் இருக்குது, இங்கே ஒரு கான்சனன்ட், இங்கே ஒரு கான்சனன்ட் இருக்குது. அப்போ இந்த கான்சனன்ட் வந்து சப்போஸ் வந்து இது ஆர் அப்படின்றனால இதை ரெண்டையும் சேர்த்து தான் சவுண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இங்கே வந்து ஃபார் மல் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அதுக்கு அடுத்தது சைலண்ட் இ. அதுவும் மட்டும் இல்லாமல் க்ளோஸ்டு வவல், இங்கே சொல்கிறது வந்து இந்த ஐ டேஷ் இ ரூல் வருது பாருங்கள். லாஸ்ட்ல வர இ வந்து சைலண்டா வருது, அதே சமயம் ஐ டேஷ் இ ரூல்ல வருது. அப்போ அதை வந்து நம்ம மூணையும் சேர்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ டைல் ஐல் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பிளன்ஸ். பிளன்ஸ் அப்படின்னு இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர் பிளன்ஸ் எல் பிளன்ஸ். அதாவது இப்போ கான்சனன்ட் கூட இந்த மாதிரி ஆர் சேர்ந்து வரும். ஒரு சில செட் இருக்கு, அதை ரெண்டையும் சேர்த்து நம்ம படிப்போம். இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வரக்கூடிய அந்த பிளெண்டிங் இதை வந்து நம்ம பிரிக்க கூடாது. இப்போ சிஆர் வந்து கிரு கிரு அப்படின்ற சவுண்ட்லாம் நம்ம படிக்கணும். அப்போது சீக்ரெட் சீக்ரெட் அந்த மாதிரி தான் படிக்கணுமே தவிர இந்த எஸ்இக்கு பக்கத்தில் நம்ம வந்து
செக்ரெட் அப்படின்ற மாதிரி படிக்கக்கூடாது. இந்த சி வந்து இந்த சைடு வராது. இது ரெண்டையும் நம்ம பிரிக்க கூடாது. ரீசன் வந்து என்ன அப்படின்னா இது ரெண்டும் பிளென்ஸ் அப்படின்றனால. அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா க்ளூடு சவுண்டு. க்ளூடு சவுண்டில் வந்து ஆங்க். ஓகே, இப்போ இங்கு 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 ஆங்கு அதே மாதிரி ஆங்க் பில் ஆங்க். இப்போ இப்போ நம்ம பிளென்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, இது வந்து எல் பிளென்ஸ். பியும் எல்லையும் நம்ம பிரிக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து எல் பிளென்ஸ் அப்படின்றனால பில் அந்த சவுண்டு அந்த ரெண்டையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணி தான் படிக்கணும். அதே மாதிரி ஓஎஸ்டி ஓஎல்டி ஐஎன்டி இந்த மாதிரிலாம் வர்றத வந்து நம்ம அதை ரெண்டையும் சேர்த்து தான் படிக்கணும், பிரிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு சில எக்ஸெப்ஷன் இருக்குது, அதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இதே எக்ஸெப்ஷன் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, டைக்ராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, டிஹெச். ஸோ அந்த எக்ஸெப்ஷன் தான் சொல்லியிருக்காங்க, ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சவுண்ட் கொடுக்கக்கூடிய இந்த கான்சனன்ட் லெட்டர்ஸை நம்ம வந்து வார்த்தைகளில் வந்து பிரிக்கக்கூடாது, அதை சேர்த்து தான் படிக்கணும். எக்ஸாம்பிள் டீச் அல் டீச்சர். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கண்ட்ரோல்டு வவல்ல வரும். அதே மாதிரி லேஷ் அஸ் லேஷஸ் கிரா இக் கிராஃபிக் பேன்தர் பேன்தர் பாத் டப் பாத் டப் இந்த மாதிரி. அதுக்கு அடுத்த எக்ஸெப்ஷன் வந்து ரெண்டு வவல் சேர்ந்து ஒரு சவுண்ட் கொடுக்கறது, வவல் டீம்னு பார்த்தோம் இல்லையா அது. ஸோ இங்கே ஓ இஏ வந்து ஈங்கிற சவுண்டு கொடுக்கும். இந்த மாதிரி ரெண்டு வவல் சேர்ந்து ஒரு சவுண்ட் கொடுத்துச்சுன்னா அந்த ரெண்டு வவலையும் நம்ம பிரிக்கக்கூடாது, சேர்த்து தான் படிக்கணும். அதுக்கு அடுத்தது லாஸ்ட்ல பாருங்க, இந்த சிகேஎல்இ அப்படின்றதுல இந்த சிகேக்கு இக்குன்ற சவுண்டு, அப்போ சிஏயும் கேயும் தனித்தனியாக நம்ம பிரிக்கக்கூடாது, சேர்த்து தான் படிக்கணும். அப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, டிக் இல் டிக்கிள் டேக் இல் டேக்கிள். ஓகே, அந்த மாதிரி. அதுக்கு அடுத்து கடைசி பாருங்க, ஆர் பிளன்ஸ் எல் பிளன்ஸ். நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு பிளன்ஸ் அப்படின்றது, நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம், எதெல்லாம் பிளன்ஸ் வரும், என்ன மாதிரி சவுண்டு வரும், எப்படி வந்து படிக்கிறது அப்படின்ற டீட்டெயில் வீடியோ சேனலில் இருக்குது. இதில் வந்து இப்போ பிஆரோ சேர்ந்துச்சுன்னா பிர் கிர் டிர் ஃபிர் கிர் பிர் டிர் அப்படி சொல்லி படிக்கணும். இப்போ வந்து பாருங்க, ட்ரிர் ஆக் ட்ராக் ட்ரிர் ஆக் ட்ராக் அப்படின்ற மாதிரி வரும். அப்போ இந்த பிளெண்டிங்கில் வரனால இந்த பிளெண்ட்ஸை நம்ம வந்து பிரிக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎல் பில் கில் அந்த மாதிரி எல் பிளன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி இடங்களையும் நம்ம இந்த ரெண்டு எழுத்தையும் வந்து பிரிக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எக்ஸெப்ஷன் எதுக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வேர்டு எடுத்துருவோம், அந்த வேர்டு எந்த ரூலில் வருது, விசிசிவியில் வருதா இல்லை விசிசிசிவியில் வருதா, இந்த மாதிரி எந்த ரூலில் வருது, விவி ரூலில் வருதா அப்படின்ற ரூலை பார்த்துட்டு நம்ம உடனே ஓகே இந்த ரூலாக இருந்தால் இந்த இடத்துல பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிடுவோம். ஆனால் இந்த இடங்கள்லாம் நீங்கள் பிரிக்கக்கூடாதுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஓ இந்த எழுத்துக்கள் நம்ம எப்பவுமே சேர்த்து தான் படிக்கணும், ஸோ இந்த எழுத்துக்கள் ரெண்டும் சேர்ந்து ஒரு சவுண்டு வரும், இந்த மாதிரி எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக எங்கெல்லாம் பிரிக்கக்கூடாதுன்றதையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நம்ம இங்கிலீஷை வந்து பேசிக்கில் எழுத்துக்களை மட்டும் வச்சு படிச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு வேர்ட்ஸை ரீட் பண்ணுறது, ஸோ வேர்ட்ஸ் ரீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சவுண்ட்ஸை வச்சு எப்படி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து நிறைய வீடியோஸ் நம்ம ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் சவுண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. கிராமர் லெசன்ஸும் அதே மாதிரி ஷேர் பண்ணுறோம். ஸோ எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை மாதிரியே இங்கிலீஷ் ரீடிங் கஷ்டப்படக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து ஓ நம்மளால் இங்கிலீஷ் வந்து பெருசாக கஷ்டம் இல்லை, ரீடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான் அப்படின்ற விஷயம் தெரியும். இன்னமும் இந்த பேசிக்கான சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாமையும் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கும் சரி எழுதுறதுக்கும் கஷ்டப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், வேலைக்கு போகிறவங்களாகட்டும், பெரியவங்களாகட்டும், நிறைய பேர் நம்மளால் கற்றுக்கிறதுக்கு முடியாதா அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரீச் ஆகும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.